ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு நேஷனல் ஃபிளாக் பரிணாம வளர்ச்சி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவில் முதல் தேசிய கொடி August 7, 1906 கல்கத்தாவில் இருக்கிற பார்சி பாகன்ற பிளேஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றப்பட்டது. செகண்ட் ஃபிளாக் 1907 மேடம் பிகாஜி கேமான்றவங்களால் பாரிஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றப்பட்டது. தேர்ட் ஃபிளாக் 1917 ஹோம் ரூல் இயக்கத்தின் போது லோக்மான்ய திலக் மற்றும் அன்னி பெசன்ட்ன்றவங்களால் ஏற்றப்பட்டது. ஃபோர்த் ஃபிளாக் 1921 தற்போதைய விஜயவாடாவில் காங்கிரஸ் கமிட்டியின் போது ஆந்திர இளைஞர் ஒருவர் இப்போது இருக்கிற தேசிய கொடியை வடிவமைச்சு கொடுத்தாரு. அப்போது அதில் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மட்டுமே இருந்தது. இது இந்து மற்றும் முஸ்லீம் சமூகத்தை மட்டுமே குறிப்பதாக இருந்தது. மகாத்மா காந்தி அவர்கள் மீதி இருக்கும் சமூகத்தவர்களையும் இணைக்கிற வகையில் வெள்ளை நிறத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியை குறிக்கிற வகையில் சுழல் சக்கரத்தையும் இந்த தேசிய கொடியில் இணைச்சார். ஃபிஃப்த் ஃபிளாக் 1931 இருந்து இந்த மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிக்ஸ்த் ஃபிளாக் தான் இப்போது உள்ள நேஷனல் ஃபிளாக். இது July 22, 1947 பிங்காலி வெங்கையான்றவரால் உருவாக்கப்பட்டது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.